பிரிஷ்னா சுத்தமா வராது அந்த மாதிரி. எக்ஸாக்ட்டா யூ லேர்ன் த்ரூ யுவர் மிஸ்டேக்ஸ் மாதிரி தான். இதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி கூப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கால் பண்ணி இந்த மாதிரிமா விஜய் சாரோட மூவி என்னது விஜய் சாரோ நீங்க வந்து நீங்க வந்து உங்களோட ஜர்னி எப்படி ஆரம்பிச்சீங்க? எப்ப ஸ்பார்க் வந்தது? ஸ்பார்க்கலாம் இல்ல, லைக் இவ்வளவு வரணும் நடிக்கணும். நானும் எல்லாரும் மாதிரி தான் பேசிக்கா ஒரு நார்மல் ஸ்கூல்ல படிச்சு ஒரு ஒரு தமிழ் மீடியம் தான், 12th வரைக்குமே தமிழ் மீடியம் தான். இங்கிலீஷ்னா சுத்தமா வராது அந்த மாதிரி. இப்ப கூட எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது. ஸ்கூல்ல வந்து கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அதெல்லாம் எவன் கத்துப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து 12th இதே மாதிரி மார்க் எடுத்தனா இங்க உட்காந்து பாத்திரம் தான் கழுவணும் அப்படின்ட்டாரு. அப்போ அப்பதான் இந்த ஸ்பார்க், அப்ப கூட இந்த ஸ்பார்க்கே இல்ல. நானும் நார்மலா அவர் அப்படிதான் சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா அப்படின்ற ஒரு ஒரு தாட், ஒரு ஸ்பார்க் அப்பதான் வந்தது. ஃபிலிம் எடுக்கிறாங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஏய் நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் அப்ப வந்து நான் ரொம்ப எந்த நாலேஜுமே கிடையாது. ஷார்ட் ஃபிலிம்னா எப்படி இருக்கும், ஆக்டிங் நாலேஜே கிடையாது. இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு எதுவுமே தெரியாது. பட் நமக்கும் அது பண்ணணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்தது. சரி நம்ம வேலை பார்த்துட்டோம் முடிஞ்சு, அடுத்து என்ன அப்படின்னு யோசிச்சு போகும்போது தான் சரி ஆக்டிங் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தது. தவிர எனக்கு அதை யாருக்கிட்டையும் நான் வெளியவும் சொல்லலை, இப்படி இருக்க ஆசை இருக்கு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஓகே ஆக்டிங்க்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்டலாம் எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏதாவது இருந்தால் சொல்லுங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புறேன். ஃபோட்டோஸ் அனுப்பிச்சோடனே ரிஜெக்ட் தான். யாருமே என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. வந்து எனக்கு தேவையானது ஆக்டிங்க்கு ஒரு ஒரு ஃபோட்டோஸ் எப்படி அனுப்பணும், ஆடிஷன்னா ஃபோட்டோஸ் எப்படி அனுப்பணும், எந்த மாதிரி இருக்கணும், அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து சும்மா இப்படி செல்ஃபி எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அமைச்சு வச்சுட்டேன். இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோஸ் இங்கே நிற்கிறதெல்லாம் இதான் நான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அமைச்சுவேன். எக்ஸாக்ட்டா யூ லேர்ன் த்ரூ யுவர் மிஸ்டேக்ஸ் மாதிரி தான். தப்பு பண்ணி தான் ஒவ்வொன்னும் தெரியாது. ஆனா இதான் கண்டிப்பா சோ ஸ்டார்டிங்ல உங்களை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னடாங்க எதுமே ரெஸ்பான்டே பண்ண மாட்டறாங்க அப்படினு சொல்லி வெக்ஸ் ஆயிட்டேன். அதுக்கு அப்புறம் எப்படி அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்குமே. இப்ப நானே என்னத்துக்குங்க, நானே தான் பண்றதா இருந்தா ரிஜெக்ஷன்ஸ் யாராலுமே அவ்வளவு ஈஸியா தாங்க முடியாது. இல்ல அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரே விஷயம் தான், ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன ரீசன் அப்படினு தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாமே ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நம்ம உங்களுக்கு ஒண்ணு நடக்கல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கலன்னா ஏன் அப்படின்ற அந்த க்வெஸ்சன் மட்டும் எனக்கு இருக்கணும். அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு அவங்க கரெக்டா எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன். ஓ இதுதான் ரீசன் அப்படின்னாங்க. அவங்க கிட்ட கேட்டேன் ஏன் எதுவுமே செலக்ட் ஆகல, எதுவும் ரிஜெக்ட் பண்றீங்க, எதுவும் நீங்க போட்டோஸ் வாங்குறீங்க அதுக்கப்புறம் எதுவும் ரிவர்ட் பண்றது இல்லையே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லம்மா இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு தான் கேக்குறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்க போட்டோஸ் இருக்கு, அந்த அளவுக்கு தான் நீங்களும் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியும். அப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு புரியவே புரியாது. மூவி சைட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, எப்படி இருக்காங்க, எதுவுமே புரியாது. எக்ஸாக்ட்லி சோ எனக்கு இவங்க சொல்றது என்ன சொல்றாங்களே தெரியலையே. சரி விடுங்க வேற யாருக்கிட்டயா ட்ரை பண்ணி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாலு பேரோட காண்டாக்ட் நம்பர் தந்தாங்க. அவங்களுக்கும் போட்டோ காமிச்சு இப்படியேதான் இருந்தது. இவங்களதான் ஒருத்தவங்க திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி பைரவா மூவின்லாம் சொல்ல, இந்த மாதிரி ஒரு மூவி இருக்கு, அதுல காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி காலேஜ் போகணுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சரி ஓகே போட்டோஸ் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னாங்க. சரி நான் அனுப்பிச்சு வச்சேன்.
உன்னை ஓகே பண்ணிட்டாங்க இந்த டைம்ல இந்த நாள் இந்த இடத்துக்கு வந்துருங்க கேப் வரும் பிக் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட். ரெடி ஆயாச்சு ரெடி ஆயிட்டு இதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி கூப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கால் பண்ணி இந்த மாதிரிமா விஜய் சாரோட மூவி அப்படின்னு என்னது விஜய் சாரோ நிஜமாதான் சொல்றீங்களா விஜய் சாரோட மூவியா தளபதியா அப்படின்னு அப்படின்னாங்க. அப்போ நான் வீட்டுல கால் பண்ணி நான் விஜய் சாரோட மூவில நடிக்க போறேன் அப்படின்னு வீட்டுல ஏ போடி அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கலாய்க்கிறாங்க அவங்க எல்லாம் நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு தைரியம் மட்டும் இருந்தது. ஓகே வீட்டுல சொன்ன சம பிரேவ் ஆக்சுவலி உண்மையா சொன்னோம்னா யாரு இந்த டிசிஷன் எடுப்பான்னு எனக்கு தெரியல. லைஃப்ல தெரியல நிறைய பேர் அதை எடுக்கிறதா கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. ஒரு எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி தட்ஸ் வை யூ ஆர் ஹியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா கண்டிப்பா அந்த என்னால நினைச்சு கூட பாக்க முடியல நானே அந்த பொசிஷன்ல இருந்து அப்படி ரியாக்ட் பண்ணுவேன். என்ன பண்றது எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும் இல்ல. எக்ஸாக்ட்லி நீங்க சொல்லுங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கீங்க இப்போ விஜய் சார் மூவி அப்படின்னோட விஜய் சாரோட காரை பார்த்தேன் அப்படின்னாலும் கூட என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்னு சொல்ற அளவுக்கு நானு எனக்கு தூக்கமே இல்ல அதுக்கு முன்னாடினாலே நம்ம ஷூட்டுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் எல்லாம் போய் இந்த ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறது ஹேர் அப்படியே அந்த ஹேர் செட் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போனா அங்க போய் ஸ்பாட்ல நிக்கிறேன். எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய காலேஜ் சீக்வன்ஸ் அப்படிங்கறதுனால ஸ்டூடெண்டா நிறைய பேர் இருக்கணும்ன்றதுக்காக நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க எல்லாருமே நிக்கிறாங்க அதுல நானும் ஒருத்தியா நிக்கிறேன். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுலாம் எனக்கு அப்ப தெரியாது. எல்லாரும் பேசினாங்கன்னா இப்போ நீங்க வந்து எங்கிட்ட ஹாய் ஹலோன்னு பேசுறீங்கன்னா நானும் ஹாய் ஹலோன்னு பேசுவேன். எந்த மாதிரி பர்சன் இருப்பாங்க எந்த மாதிரி தாட்டோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு டீம் தான் அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கிற இடம் தான் அது. எக்ஸாக்ட்லி அத சர்வே பண்றது எனக்கு ரொம்ப 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 ஒரு ஹார்ட். விஜய் சார் மூவி போறேன் அப்படினோனே ஃபர்ஸ்ட் முன்னாடி எனக்கு தூக்கமே இல்ல நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. நான் Dress எல்லாம் பேக்பேக்ல பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் அங்க Dress சேஞ்ச் எல்லாம் பண்ணனும் விஜய் சார் வரவாரா அப்படினலாம் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு இன்டர்வியூல கூட நான் இத சொல்லிருந்தேன் விஜய் சார் எப்படி மீட் பண்ண அந்த மொமெண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் நினைக்கிறேன் மொமெண்ட் வந்து எனக்கு எப்படி இருந்தது பிஹைண்ட் வுட்ஸ்ல. ஆமா गाइस இப்போ அந்த மூமெண்ட் வந்து நீங்க எக்ஸாக்டா பாக்கணும்னா பிஹைண்ட் வுட்ஸ் சேனல்ல போய் பாக்கலாம். இவங்க அவங்களோட எக்ஸைட்மெண்ட் நீங்க அங்க அதுல பார்த்தா தெரியும் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தாங்க விஜய் சார் பாக்குறதுல அப்படினு சொல்லிட்டு. விஜய் சார் ஸ்கிரீன்ல தான் அந்த மாதிரியே பாத்துர்க்கேன். எப்ப நேர்ல பார்க்க போறேன் நேர்ல பாப்போனுமா அப்படின்றத கூட நான் நினைச்சு பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு இருந்தது. புரியுது. ஆமா அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பா ஏதோ பிளஸ் பிளஸ் சைல்ட் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப கூட ஃபுல்லா தெரியாது எனக்கு கொஞ்சமா தெரியும் அப்பப்போ கத்துக்கிட்டு இருக்கேன். புரியுது. ஒரு ஒரு 20 30 இது வந்து லேர்னிங் process தான். 20 30 ஆபீஸ் ஏரி இறங்கிட்டே இருக்கேன் நான் எல்லா ஆடிஷனுக்கும். ஒரு ஏன்னா அவங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதே எனக்கு லேட்டர் தானே தெரிஞ்சது. அந்த மாதிரி கம்பெனிஸும் இங்க நிறைய இருக்கு. ஓகே 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 அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு
எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹார்டா தான் இருக்கும் அவங்களோட பார்த்துன்னு. கண்டிப்பா நிறைய ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே சேஃப்டி சேஃப்டின்னு எடுத்தோம்னா ரொம்பவே தேவை அது. நம்ம தான் எப்படி இருக்கோம் அப்படின்னு பாக்கணும். சினி இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்ல, லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இப்படிதான். சினி இண்டஸ்ட்ரியில மேபி ஆப்வியஸ்லி பீப்புள் விடணும் அது எப்படின்ட்டு. ஸோ இதுக்கு இதுக்கு ஆமா இது ஆக்சுவலா ஒரு லேர்னிங் தான். நீங்க வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கிடையாது உங்களுக்கு, என்ன வெளி உலகத்தை கத்துக்கிட்டதுதான் எனக்கு இப்ப வரைக்கும் சோல் போடுதுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க நார்மலா ஒரு காமன் பர்சன் என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பா கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் எல்லாமே கேட்கணும். ஏன்னா சும்மா சும்மா பணம் பறிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. லைக் உங்க போட்டோஸ் கொடுங்க, நீங்க இவ்வளவு பே பண்ணணும், அப்பதான் நாங்க வந்துட்டு இது இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, நாங்க வந்து கரெக்டா ஃபார்முலா தான் எடுத்துட்டு போவோம், நீங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ஃபேக்கான கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி நானும் இது ஒரே ஒரு கன்வே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் ஆக்சுவலி பீப்புள் வந்து யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தான் ரைட் சேனலை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ எல்லாருமே காசு கொடுத்தா போடுறேன்னுவாங்க, அதுக்குமே நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் மணி டசன்ட் கம் ஈஸி தலை சொல்ற மாதிரி வில்லாட்டுல. ஏன்னா அதனால நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்டார்டிங் படிஸ் யார் பண்றீங்களோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இவங்க சொல்றது. இப்போ நீங்க நார்மலா ஒரு ஆடிஷன் போறீங்க, ஆடிஷனுக்கு கால் வருதுன்னா யாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி காண்டாக்ட் கிடைச்சது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் உங்களை ரெஃபர் பண்றாங்க, இந்த மாதிரி பீப்புள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். என்ன மாதிரி ஸ்டோரி பேஸ்டு அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி போனாலும் நீங்க ஆடிஷன் போறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க அங்க ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போறீங்களா, போய் உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன ஏது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு, எந்த மாதிரி ரோல் நீங்க பண்ண போறீங்க, என்ன ரோல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அதுக்கப்புறமா நீங்க உங்க நம்பர்ஸ் ஷேர் பண்றதோ எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறமா நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க எதுவுமே ஸ்டெப் எடுக்காதீங்க. லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டா நமக்கு எதுவும் இல்ல அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு உங்களை டெஸ்ட் பண்ற ஒரு விதம் தான். எக்ஸாக்ட்டா எக்ஸாக்ட்டா. சோ கேர்ஃபுல்லா யாரு என்ன கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல ஆடிஷன் போறீங்க, இப்ப எப்படி ப்ரிபரேஷன்ஸ் பண்ணலாம்? நீங்க இந்த பண்ணவேனா கூலா போங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன வருதோ, இப்படி பண்ணணும், இவங்கள மாதிரி பண்ணணும், அவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு போகாதீங்க. நீங்க யாரோ உங்க உங்களுக்கு உங்களோட ஒரிஜினாலிட்டி ஒன்று இருக்கும், உங்களுக்குன்னு ஒன்று ஒரு ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்கும், உங்களுக்குன்னு ஒன்று தெரியும். நீங்க இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள நேச்சுரலாக இருக்கும், அதை மட்டும் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. எந்த கேரக்டரா இருந்தாலும் நீங்க அந்த கேரக்டர்ல எப்படி எப்படி இருந்திருப்பீங்க, என்னவா இருந்திருப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்கன்றத மட்டும் நீங்க பண்ணா போதும். இவங்கள மாதிரி பண்ணும், அவங்கள மாதிரி பண்ணும், கத்தணும், இது பண்ணணும், அழணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சீரியஸா. நீங்க உங்கள மாதிரி இருந்தா போதும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருமோ அது கண்டிப்பா ஆப்வியஸா இட் வில் கம் யுவர் வே அப்படின்னு. இப்ப வந்து நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அம்மா, வந்து கலர்ஸ்ல வந்து வண்டர்ஃபுல்லா ஒரு சீரியல் பண்ணீங்க, 313 எபிசோட்ஸ் போச்சு லீடா, மில்லியன்ஸ் பீப்புள் பார்த்திருக்காங்க. இன்டர்வியூ பண்ணல ஸ்டடி பண்ணா
ஆப்வியஸா சொல்றேன். நடன் 13 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கீங்க, மில்லியன் கணக்கில் உங்களோட சீரியலை பார்த்துருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இந்த லவ் சப்போர்ட் எல்லாமே வந்திருக்கு கரெக்டா? அப்போதான் நான் ஒரு பொண்ணு இருக்கேன், அனன்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு அப்ப எப்படி இருந்தது உங்க ஃபீல்? ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணேன் ஃபர்ஸ்ட். எனக்கு சீரியல் பண்ணுற ஐடியா இல்லை, பட் கலர்ஸ்ல ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க அப்படின்ற அந்த இதுல தான் நான் போனேன். போச்சு, ஓரளவுக்கு போச்சு. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல சுபானா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து ஓரளவுக்கு போச்சு, ஆனா இட்ஸ் a big response நினைக்கிறேன். லைக் ஸ்ரீதேவி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, லைக் பீப்பிள் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணனால தான் அந்த சீரியல் பெரிய பேர் கிடைச்சது. பட் அதுல கூட எனக்கு வந்து சீரியல் பண்ணனாலும் கூட நார்மலா டிபிக்கலா அழுதுகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுவும் எனக்கு மனசுக்கு பிடிக்காம தான் போச்சு. லைக் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற அந்த தாட்டும் வந்துச்சு. சோ அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீங்க வந்து சீரியல் லைன் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி. என்னோட வேலை என்ன, என்ன சுத்தி தான் எல்லாருமே கேக்குறாங்க, என்கிட்ட தான் க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் எழுதிட்டே இருக்கீங்க, இதுல டைரக்டரோ இல்ல இந்த ரைட்டரோ சேனல் சைடு இருக்கிறவங்க யாரையுமே தெரியாது. என்ன தெரியும், என் கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட தெரியும். ஸோ பாக்குறவங்க என்னதான் கேட்பாங்க, ஸோ என்கிட்ட என்ன கேட்கறாங்களோ பட் அவங்க ஓகே இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணுவாங்க, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள கொஞ்சம் கிளாஷும் இருந்தது சேனல் சைடும் சரி எங்கிட்டையும் சரி. ஸோ அதுக்கப்புறமா சீரியல் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. சூப்பர். இப்ப அப்போ உங்களுக்கு வந்து இப்ப சில விஷயம் பிடிக்காம இருக்கு, எனக்கு வந்து மனசு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி. நீங்க என்னதான் பண்ணாலும் கூட ஒரு மனசுக்கு பிடிச்சு பண்ணணும், ஏன்னா அப்பதான் அதுல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நீங்க பண்ணது வந்து ஒரு 100% கிடைக்கும், அது எல்லாருக்குமே போய் சேரும். நீங்க ஏனோ தானோ அப்படின்னு மனசுக்கு பிடிக்காம பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஃப்ளாப் தான் ஆகும். உங்களோட 100% கண்டிப்பா என்ன ரோல் எடுத்தாலும் சரி, பிடிக்கலன்னா அத நம்மளே ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணலனா இப்ப எப்படி என்ன சொல்லுவாங்க, என்ன பாப்பாங்க, என்ன யோசிப்பாங்க, மத்தவங்க என்ன யோசிப்பாங்க, இத விட்டுட்டா நமக்கு என்ன ஃபியூச்சர் அப்படின்றது அந்த தாட்ஸ் எல்லாம் வெச்சிட்டா நம்ம மேலயே வர முடியாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் மட்டும் நமக்கு வந்துச்சுனா போதும். எக்ஸாக்ட்டா. அம்மா எனக்கு ஃபியூ கொஞ்சம் क्वेश्चंस இருக்கு உங்ககிட்ட கேட்க. 2 minutes தான் actually டைம் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து அப்ப உங்க ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் என்னது? ஃபியூச்சர் இஸ் அப்ப என்ன உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு மூவி பண்ணும், நல்லா இந்த பொண்ணு நல்லா நடிக்கும்பா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு பேசணும், அவ்வளவுதான். பெருசாலாம் இல்ல. சூப்பர் 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 சூப்பர். இப்ப அதுதான் உங்களோட ட்ரீமா நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைக் ஃபியூச்சர். நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணனும் அண்ட் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ட்ரான்சிஷன் கேட்கவே எனக்கு நீங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், நீங்களே இத மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த எவரெஸ்ட்ல will like her should inspire people. அவங்களோட ஜர்னி நீங்களே பாத்துるீங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. இட்ஸ் a wonderful experience உங்ககிட்ட பேசினது. thanks a lot for your time. I had a good time with you. hope you had too.